2017ல நாங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ணோம். நான் டச்சோட ஒரு 4 வருஷத்துல இந்த எவர் க்ரீன் பியூட்டி எவ்ரிசி பியூட்டி சீக்ரெட் எல்லாருக்கும் சொல்லீங்கனா நல்லா இருக்கும். நிறைய பேர் உங்களோட டைட் பிளான் பத்தி தெரிஞ்சுக்கணும் அவங்களோட கால். அதெல்லாம் சொல்ற வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம கூட யார் சாப்பிட வந்திருக்கா அப்படின்னு தானே பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்க தாங்க பியூட்டி குயின், வேற யாரும் இல்லை. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இப்போ புது அவதாரம் எடுத்திருக்காங்க. அவங்க வேற யாரும் இல்லை, நம்ம நீலிமா மேடம் தான் நம்ம கூட சாப்பிட வந்திருக்காங்க. ஹலோ, எப்படி இருக்கீங்க? வணக்கம், வணக்கம், உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். லெட்ஸ் ஹேவ் எ கிரேட் இயர் அஹெட். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, நீங்க வேற லெவல்ல கலக்குறீங்களே. வெரி நைஸ், குட் குட். தட்ஸ் ஆக்சுவலி குட் growth. தேங்க் யூ, தேங்க் யூ. 2021 வந்து உங்களை வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனோம். கூடிய சீக்கிரம் நீங்களும் வந்து இந்த கோல்ட் பட்டன்லாம் அன்வீல் பண்ணி யூடியூப்ல போடணும். கண்டிப்பா உங்களோட பிளெஸிங்கோட நாங்க கண்டிப்பா வாங்குவோம்னு நினைக்கிறேன். தட்ஸ் மை விஷஸ். ரொம்ப ரொம்ப தேங்க் யூ. அதே மாதிரி நீங்களும் இப்போ வந்து ஒரு புதிய ஒரு பிரம்மாண்டமான அவதாரம் எடுத்திருக்கீங்க. அது எப்படி உங்களால அந்த இதுக்கு போகலாம், ப்ரொடியூசர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சு? ப்ரொடக்ஷனுங்கிறது வந்து ஆர்டிஸ்டாக நம்ம ரொம்ப வருஷமாக இருக்கோம். இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணுங்கும் போது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் தான். ஸோ எப்போவுமே நம்மளுடைய ஒரு முன்னேற்றமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஓகே, நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். 2017ல நாங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ணோம். நான் டச்சோட ஒரு 4 வருஷத்தில் நிறமாறாத பூக்கள் எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். ஒரு 600 எபிசோட் போச்சு. ஓகே, 598 சொல்லலாமா? முன்னாடி இந்த எவர் கிரீன் பியூட்டி எவ்ரிசி பியூட்டி சீக்ரெட் எல்லாருக்கும் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படியே மாறாம அந்த பியூட்டி அப்படியே இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? அந்த சீக்ரெட் காட்ஸ் கிஃப்ட். ஓகே, அது ஒண்ணு. மெயினா வந்து என்னோட பேரண்ட்ஸ்க்கு நான் நன்றி சொல்லணும். என்ன, தே ஹேவ் an amazing metabolism. ஓகே, அப்பா அம்மாவோட ஜீன் ரொம்ப நல்லா இருந்ததால தான் நான் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, அதுதான் உண்மை. கொஞ்சம் நல்லபடியா இருக்கிறதால
நான் இதை தப்பிச்சு ஒரு ஓரமாக போயிட்டு இருக்கேன். ஓகே. அண்ட் ஆல்சோ லைஃப் ஸ்டைல் எனி டே ஐ எம் நாட் திஸ் பிக் ஃபுட்டி. ஓகே. அதுவும் சீ ஃபுட் எல்லாம் வந்து எப்பயாவது சாப்பிட்ற ஒரு ஆளு. நிறைய பேர் உங்களோட டயட் பிளான் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவளோட காத்து இருக்காங்க. அதனால தான் சொல்றேன் ஐ அம் நாட் எ ரெகுலர் நான்வெஜ் பர்சன். பட் ஷூட்டிங் னு வரும்போது இந்த மாதிரி பிளாட்டர்லாம் வெச்சு இந்த மாதிரி டிஷ் எல்லாம் சாப்பிட்டாதான் ஒரு உங்களுக்குலாம் வந்து பாக்குறதுக்கு ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்குங்கிறதுக்காக நாங்க எல்லாத்தையும் நிரப்பி வச்சிருக்கோம். சோ லைஃப் ஸ்டைல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. பீயிங் எ லாட் ஆஃப் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ். ஓகே. ஃப்ரூட்ஸ் எல்லாருமே சாப்பிட முடியுமான்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு எல்லாராலையும் ஆப்பிளே ஒரு கிலோ வாங்கி சாப்பிட முடியுமான்னு எனக்கு தெரியல. ஓகே. எல்லாமே அந்த ரேஞ்சில் வித்துட்டு இருக்கு. பட் காய்கறிகளும் கிரீன்ஸ் நிறைய கீரை வகைகளும் வந்து முடிஞ்ச அளவுக்கு ராவா எடுத்துக்க ட்ரை பண்ணோம். இல்லைன்னா பாயில்டு அதிகபட்சம் கொஞ்சம் மசாலா அந்த ஸ்டைலில் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஓகே. அதே மாதிரி ஃபிட்னஸும் பாடியும் அப்படியே வச்சிருக்கீங்க. அன்னைக்கு ஸ்டார்டிங்ல எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. அதான் சொல்லிட்டேன் அப்பா அம்மாக்கு பெரிய நன்றி, இறைவனுக்கு நன்றி. யோகா எதுவும் மெடிடேஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிட்டு இருக்கீங்க? எஸ் எஸ் ஐ எம் இன்டு யோகா. நிறைய மெடிடேஷன்ஸ் எல்லாமே பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ ஜிம் ஒர்க் அவுட்ஸும் இருக்கு. ஏன்னா அது யோகா அண்ட் மெடிடேஷன் வந்து உங்களுக்கு இன்ச் லாஸ் கொடுக்காது. இன்ச் லாஸ் வந்து ஜிம் தான் கொடுக்கும். அது உங்களுக்கு ஃபிட்டாக வச்சுக்கும், ரொம்ப ஸ்டாமினாக்கு சப்போர்ட் பண்ணும். பட் இன்ச் லாஸ் இங்கே ஏறணும் இங்கே இறங்கணும் அதெல்லாம் வந்து ஜிம் தான் பண்ணும். அது அந்த டெக்னிக் பாவம் எங்க யோகாக்கு தெரியாது. ஓகே சரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஷியோர் ஷியோர் ப்ளீஸ். ஓகே யூ கேன் ஸ்டார்ட் ஈட்டிங். என்ன சாப்பிடுறீங்க? உங்களோட ஃபேவரட் எது எடுக்கறீங்க? அப்படியே எடுத்து சாப்பிட்டு அப்படியே போயிர வேண்டியதா? யா யா ஃபிஷ் ஃபிங்கர் அப்படியே எடுத்துறலாம். ஷியோர். இப்போ ஃபிஷ் ஃபிங்கர் சாப்பிடலாம். ஃபிஷ் ஃபிங்கர் அப்படியே வச்சிட்டு நீங்க ஒரு பாட்டு பாடினா நல்லா இருக்கும். ஐ டோன்ட் சிங் இல்ல. சொல்லுங்க, ஹவ் டிட் யூ கம் அப் வித் திஸ் தேனு திங்? வெரி வாண்ட் டு ஸ்டார்ட் எ யூடியூப் சேனல் அண்ட் டூ திஸ். நிறைய சீரியல்ஸ் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன், கரெக்டான ஒரு வே கிடைக்கல. சரி, நமக்கு தெரிஞ்சது ஏதோ நம்மளால் நம்ம யாருங்கிறத ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அப்போது கண்டிப்பாக அதுக்கு ஆனால் பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் யூடியூப் சேனல் தேனு வியூஸ். வெரி நைஸ். ஸோ இட்ஸ் லைக் இப்போ நீங்கள் சொன்னதில் எனக்கு ஒரு அழகான மெசேஜ் கிடைக்குது. என்னென்னா டீமோட்டிவேட் ஆகக்கூடாது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, வாணிராணி கூட நீங்க பண்ணிருக்கீங்க. ரடான் பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இவர் வந்து வாணிராணி சின்ன பாப்பா பெரிய பாப்பா எல்லாத்துலயுமே இருந்தோம். அதான் ஹீஸ் டன் குவைட் அ லாட். அண்ட் நம்ம கிட்டயுமே வி வர் ட்ரைங் டு ஒர்க் டுகெதர் பட் அது நடக்கல. ஆக்சுவலி அன்ஃபார்ச்சுனேட்லி அது பண்ண முடியல. பட் அது தளர்ந்துடாம என்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த்தை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், என் ஏரியாவை வச்சு நான் என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன் அப்படிங்கிறது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். ரொம்ப ரொம்ப தேங்க் யூ. தேங்க் யூ சோ வெரி நைஸ். நோ யூ ஆர் மோட்டிவேட்டிங் லாட் ஆஃப் பீப்பிள். யா ஷூர். இப்போ உங்களுக்கு 100,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க அப்படினா நீங்க யாருன்னு யாருக்குமே தெரியாது, அதுதான் உண்மை. பட் அத மீறி 100,000 பேருக்கு உங்களுக்கு பிடிக்குது. see லைக் போடுறதே பெரிய ஈகோ. ஆமா, நான் எதுக்கு இந்த வீடியோக்கு லைக் போடணும்னு நினைப்போம். சப்ஸ்கிரைப் பண்றதுங்கிறது அதை விட பெரிய விஷயம். ஆமா, அது 100,000 பேர் இப்போ உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது இட்ஸ் சம்திங் வெரி நைஸ். யா All the best. Thank nice. you. Thank you so much. சரி, இப்போ வந்து நீங்களும் வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்குள்ளேயும் வந்துட்டீங்க, எப்படி அது அதுக்கான ரீசன் ஏன்? சீரியல்ஸ் இப்போதைக்கு மறுபடியும் பின்னால் தொடர்ந்து பண்ண முடியல. ஏன்னா அதித்திக்கு கொஞ்சம் நிறைய டைம் தேவைப்படுது. ஓகே. அவங்க இப்போ 3.5 வயசு ஆகுதுங்கிறதால கொஞ்சம் நிறைய எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நமக்கு யார் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்னா பாப்பா. எனி டே ஆஃப்டர் கிட்ஸ் தான். அப்படி இருக்கும்போது சரி ஒரு சின்ன பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அட் த சேம் டைம் நான் மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறத நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஓகே. ஏன்னா தினமும் என்ன சீரியலில் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போது நீலிமா எங்க அப்படின்னு எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணும்போது இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போடுறதால அவங்களோட பெரிய கனெக்ட் கிரியேட் ஆகாது. ஸோ வேறு என்ன பண்ணலாம், நம்ம தொடர்ந்து அவங்களோட டச்லேயே இருக்கணும் அப்படிங்கும்போது யூடியூப் சேனல் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டாக இருந்தது. அதில்
இன்னும் கொஞ்சம் யூனிக்கா என்னலாம் பண்ணலாங்க போது ஆல்பம் சாங்ஸ் பண்ணலாம். ஆமா அது கவர் சாங்கே பார்த்தேன். யாருமே யோசிக்காத கான்செப்ட். கவர் சாங்கும் அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமா. இட்ஸ் நாட் அ கவர் சாங். இட்ஸ் எ சிங்கிள் சாங். சிங்கிள் சாங். அதுவுமே நல்ல பிரம்மாண்டமா பண்ணிருந்தீங்க. அது ஒரு யூடியூப் சேனலுக்கான சாங் மாதிரியே சொல்ல முடியாது. சோ நல்ல ஒரு பிக் ஸ்கிரீன்ல வரக்கூடிய ப்ரமோஷன்ஸ் மாதிரி இருந்தது. ஆமா அது என்னன்னா சகோ அந்த பாட்டோட பேரு. இப்போ இந்த கோவிட்ங்கிறது எல்லாருமே பெரிய அளவுல டார்ச்சர் பண்ணிருச்சு. ஆமா என்னன்னு இல்லை மிகப்பெரிய அளவில் அதுவும் பொருளாதார ரீதியாக ஃபினான்ஷியல் ப்ரெஷருங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் எல்லாருக்குமே வந்துருச்சு. வீட்லேயே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஸ்ட்ரெஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ யூடியூப் சேனல்னு ஆரம்பிக்கிறோன்னு நான் யோசிச்ச இன்னொரு விஷயம் என்னென்னா மக்கள் டே உனக்கு நீ தான் டா சப்போர்ட்டு கமான் டூ இட் அப்படி சொல்லணும். ஓகே ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நம்ம பார்த்தோன்னா அடுத்தவங்க கிட்டேருந்து நம்ம ஒரு மோட்டிவேஷன் எதிர்பார்ப்போம். கடைசியில் யார் நம்மளை மோட்டிவேட் பண்ணுறான்னு பார்த்தா நம்ம தான். நமக்கு நம்ம தான் பண்ணணும், வேற யாரும் பண்ண மாட்டோம். பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அதை ஒரு பாடலாக எழுதுனா எப்படி இருக்கும், ஒரு செல்ஃப் ஹீலிங்காக ஒரு விஷயம் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பண்ணது தான் அந்த சகோ பாடல். ஓகே ஓகே ஓகே. அதுக்கு நல்ல இன்னும் பெரிய லெவல்ல ரீச் ஆகணும், மக்கள் கிட்ட அது நல்லா கொண்டு போய் சேர்க்கும்னு நினைக்கிறேன். எஸ் அதுக்கான முயற்சிகள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ் எஸ் அது நீ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க வந்த ஒரு மணி வந்து ஒரு half an hour இருக்கும். அதுல half an hour மே நான் போன்ல தான் இருந்தேன். ஓகே வேற லெவல்ல இருக்கு. இப்போ வந்து நீங்க ப்ரொடக்ஷன்ல என்ன மாதிரி உங்களுக்கு பிரஷர்ஸ் எல்லாம் இருக்கும்? ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் ப்ரீப்ரொடக்ஷன் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோலில் வந்துடும். ஓகே பட் ஆன் த டே ஆஃப் ஷூட்டிங் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. ஓகே அது என்ன ஆகும்னா இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கோவில் சீன் பிளான் பண்ணியிருப்போம். வெளியில் வந்து பிரகாரத்தை சுற்றி வரணும்னு ஒரு ஷார்ட் யோசிச்சிருப்போம். மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டோம் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ அந்த நாள் முழுக்க நம்ம இன்வெஸ்ட் பண்ண பணம் மக்களுடைய உழைப்பு எல்லாரும் காலையில் ஏஞ்சி வந்தது எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி இயற்கை விஷயங்கள் ஒரு விஷயமாக நடக்கும். யாரோ ஒருத்தருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடும். அன்னைக்குன்னு பார்த்து அவங்களுக்கு ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கும், ஷூட்டிங் வர முடியாது. அப்போ அந்த மீதி 55 பேருக்குமே வந்து அன்னைக்கான வேலை இருக்காது, வேலை இருக்காது, ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கும். இன்னொன்று மக்களை வந்து என்ஜாய் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பெரிய ப்ரெஷராகவே இருக்கும். ஓகே அவங்க பார்க்குற ஒரு ஒரு சீனுமே நல்லா இருக்கணும், அவங்க ரொம்ப ரசித்து அதை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம எடுக்கிற மெனக்கெடுதல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். கரெக்ட். சூப்பர் சூப்பர் வேற லெவல். ஏன்னா வந்து ஒரு ஆர்டிஸ்டாக இருந்துட்டு இன்னைக்கு வந்து ப்ரொடக்ஷன் ஹெட்னு வரும்போது அதுக்கான ப்ரெஷர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். யா அண்ட் ஆல்சோ எனக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறதால மற்ற ஆர்டிஸ்டெல்லாம் என்னென்ன சஃபர் ஆவாங்க அதெல்லாம் நம்ம ப்ரொடக்ஷனில் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்ப கிளியராக இருந்தோம். சூப்பர். ஸோ நான் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பேன் அதெல்லாம் இங்கே நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும். ஓகே so that we have worked out. super super சரி இப்போ அதே மாதிரி Z5ல வந்து இப்ப கருப்பங்காட்டு வலசு அது ரிலீஸ் ஆயிருக்கு, அந்த மூவி பத்தி சொல்லலாம். கருப்பங்காட்டு வலசு வந்து ஒரு அழகான படம். ஓகே ஒரு கிராமத்தை வந்து ஒரு பொண்ணு மாடர்ன் வில்லேஜா கன்வெர்ட் பண்ணனும்னு நினைக்கிறா. ஓகே சோ அத எப்படி பண்றா, என்னலாம் பண்றா அதுக்காக, அவளோட முயற்சிகள் என்ன, இதுதான் அந்த கதாபாத்திரம். ஓகே செல்வான்னு சொல்லிட்டு செல்வேந்திரன் இஸ் தி டைரக்டர். எபின்னு சொல்லிட்டு ஹீஸ் தி ப்ரொடியூசர். ரொம்ப அழகான டீமுங்க, ரொம்ப குட்டி டீமு, ரொம்ப குட்டி ப்ராஜெக்டு. பட் அவங்க எடுத்து எஃபர்ட்ஸு அவங்க எடுத்துகிட்டு போன விஷயம் ரிலீஸ் ஆச்சு. இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்லையும் ஒரு 2 வாரம் தியேட்டரில் ஓடிச்சு. ப்ளஸ் ஜி வந்து ஒரு புது டேலண்ட்ஸையும் புது கம்பெனியும் புது ப்ராஜெக்ட்ஸையும் என்கரேஜ் பண்ணுறதுல மிகப்பெரிய பங்கு இருக்கு. கருப்பங்காட்டு வலசுக்கும் ஜி வாங்கினதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. பட் they liked the project, they wanted to promote it, they bought it. So Zee Thirayla 8th anniki release aachu. Okay so I was very happy about it and the entire thing I was very happy. Adhula ungaloda role enna va irundhathu? Adha Gandhi Mathi ingra or character avanga vandu she is romba big gramathu ponna illa avanga foreign returned avanga US la irundhu vandirukanga. Okay na US la irundhu vandiren adhu endha map la kamcha kuda theriyadhu. ஸோ அங்கேருந்து வந்த ஒரு பொண்ணு அவள் வில்லேஜை பார்த்துட்டு என்னடா இங்கே எல்லாம் இப்படி இருக்கே இதை மாற்றணுமே அப்படின்னு அவள் எடுக்கிற முயற்சி அதனால நடக்கக்கூடிய
இஷ்யூஸ் அந்த மாதிரி தான் அந்த ப்ராஜெக்ட் போச்சு. ஓகே 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 சூப்பர். எஸ் சூப்பர் வேற லெவல். நான் அப்ப நான் பேசுறப்ப நீங்க சாப்பிடுங்கன்னு சொன்னா அப்ப சாப்பிடல. இப்போ வந்து பேசுங்கன்னு சொல்லும்போது எடுத்து வாயில வச்சிட்டு நான் பேசணுமா அப்படின்னு பாக்குறாரு. சீட்டிங் இல்ல இல்ல. சரி அப்ப நீங்க வந்து ஏதாவது எடுத்து சாப்பிடுங்க, நான் க்வெஸ்சன் கேக்குறேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். அது நல்லா புரியும் உங்களுக்கு. இப்போ ஃபிஷ் ஃபிங்கர் நீங்கள் சாப்பிடுங்க. ஓகே சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து வாணிராணியில் நம்ம ராதிகா அம்மா கூட இருந்த ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அதை பற்றி சொல்லுங்க பாபா. இப்போ சரி ராதிமா வந்து ஐ ஸ்டார்டட் வித் இதுக்காக காது சூப்பராக எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கு. இதுக்காக காதுன்னு ஒரு சீரியல் நான் சிக்ஸ்த்து படிக்கிறப்போ அதில் தான் நான் ராதிமாவோட பொண்ணு அறிமுகமானோம். ஆஃப்டர் தட் வி டிட் செல்லமே. ராதிமாவுடைய மிகப்பெரிய பிளஸ் பாத்தீங்கன்னா அவங்க அங்க வராங்கனாலே இங்க நம்ம எல்லாம் இப்படி ஆயிடுவோம். யாரும் சொல்லலாம் தேவையில்லை, வராங்கனாலே அப்படியே போயிடும் உடம்பு. ஏன் இப்ப இப்படி யாரும் எல்லாரும் சாப்பிடாது அப்படின்னு நினைப்போம். முடியவே முடியாது. அப்படி ஒரு ஹார்ட் வொர்க்கர், அப்படி ஒரு வொர்க்கஹாலிக். இன்ஸ்பைட் ஆஃப் ஹர் ப்ரெஷர்ஸ், இன்ஸ்பைட் ஆஃப் ஹர் ப்ராப்ளம், ஷீ இஸ் லைக் நோ ஐ வில் ஃபைட் இட், நோ ஐ வில் டூ இட். அந்த ஒரு ஸ்பிரிட் இருக்குல்ல, அதுதான் என்னெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணிச்சு. ஏன்னா ஒன்றுமே இல்லாத நம்ம ஏதாவது ஒன்று செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எனக்கு கிரியேட் ஆனதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து குட்டி பத்மினி ஆண்டி டு ஸ்டார்ட் வித் அண்ட் தென் ராதிகா அம்மா. எஸ் சூப்பர் சூப்பர் வேற லெவல். அப்படி வந்து பிரியாணி பிரியாணி பிரியாணி. ஓகே இருங்க, ஐ சர்வ் சம். பாருங்க இதெல்லாம் டைட்டு தெரிஞ்சுக்கோங்க, கம்மியாக சாப்பிட்றாங்க. நாங்கள்லாம் அப்படி இல்லை, நல்ல போட்டு பிரியாணிலாம் ஒரு தூர் வாரிடுறது. ஆமாங்க, அப்படி தாங்க சாப்பிட்ணும் பிரியாணிலாம், தூர் வாரத்துக்கு தானே வச்சிருக்கோம். அதே மாதிரி நிறைய பிக் ஸ்க்ரீன்லையும் நிறைய மூவிஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. எஸ் பிக் ஸ்க்ரீனில் இருக்கிறது பெட்டராக இருந்ததா இல்லை ஸ்மால் ஸ்க்ரீனில் இருக்கிறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததா? ஸ்மால் ஸ்க்ரீன் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வர மாதிரி, இட்ஸ் லைக் அ ஃபேமிலி. உங்களுக்கு வந்து மாதம் முழுக்க அட்லீஸ்ட் எனக்கு இவ்வளோவாவது நான் சம்பாதிப்பேன், என் ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு பேசிக்கான ஒரு சர்வைவலுக்கு அது வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். பிக் ஸ்க்ரீன் எப்போ வரும்னு தெரியாது, என்னைக்கு வரும்னு தெரியும், என்னைக்கு வரும்னு தெரியாது. அந்த ஷூட் நடந்து அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது நம்ம அந்த படத்தில் தெரியுமான்னு தெரியாது. ஏன்னா நிறைய படங்கள் வந்து எடிட்டிங்லேயே போயிடும், அதையும் மீறி நம்ம தெரிஞ்சு அதை நாலு பேர் ரசித்து அதுலேருந்து நமக்கு இன்னொரு வாய்ப்பு வந்து, ஸோ தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் சேலஞ்ச் ஆல்டுகெதர். வேற ஸ்மால் ஸ்க்ரீன் வந்து அட்லீஸ்ட் நமக்கு தெரியும் ஒரு ஒரு வருஷம் இந்த சீரியல் போகுண்டா, இந்த ஒரு வருஷம் வந்து என் லைஃப்பில் கொஞ்சம் ஒரு ஒரு சேஃபான செக்யூர்டான பணம் வந்து நமக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு பேசிக் சர்வைவலுக்கு வந்து டெலிவிஷன் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் பிக் ஸ்க்ரீனில் வந்து நிறைய மூவிஸில் பண்ணியிருக்கீங்க, அதாவது நிறைய ஷூட் எடுத்து அந்த இது வந்து எடிட்டில் பாதி இது தூக்கியிருப்பாங்க, அப்போ அந்த ஃபீல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? நான் பண்ண எந்த படத்துலேயுமே அந்த மாதிரி நடக்கலை எனக்கு. ஓகே டு பி வெரி ஹானஸ்ட், எனக்கு அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. ஏன்னா இல்லை, இதே திருடனாக இருக்கட்டும், சந்தோஷ் சுப்பிரமணியமாக இருக்கட்டும், நான் மகா நல்லவா இருக்கட்டும், ஓனாய் மாட்டுக்குட்டியமாக இருக்கட்டும், முரணாக இருக்கட்டும், எனி மூவி யூ நேம் அ மூவி இன் விச் ஐ ஒர்க், ஆல் தி டிரெக்டர்ஸ் வேர் வெரி குட் டிரெக்டர்ஸ். சுசீந்திரன் அண்ணா, மோகன் ராஜா சார், மிஷ்கின் அண்ணா, தி ஆல் நோ வாட் தே வாண்ட். யூனோ ஆல் தி டிரெக்டர்ஸ் என்ன, சேரன் அங்கிள் எல்லாம் வேற லெவல் டிரெக்டர். நான் இப்போ கூட சமீபத்தில் சேரன் அங்கிள் கிட்ட, சாரி சேரன் சார் கிட்ட பேசுவேன், அவர்கிட்ட பேசுவேன், ஏன்னா நான் வளர்ந்துட்டேன் வேற ஒன்றும் இல்லை. சேரன் சார் கிட்ட பேசும்போது கூட ஐ வாஸ் டெல்லிங் ஹிம், நீங்கள் வந்து 11 படம் பண்ணியிருக்கீங்கன்னா யாராவது நம்புவாங்களா, இவ்வளோ எவ்வளவோ படம் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு நமக்குலாம். சேரன் சார் வந்து நிறைய படம் பண்ணிட்டாரு, சேரன் சார் வந்து சச்ச பார்த்தா 11 படம் தான் பண்ணியிருக்காரு படக்கணக்கில். என்னங்க வெறும் 11 படம் பண்ணியிருக்கீங்க, நிறைய படங்கள் நீங்கள்லாம் பண்ணணும், நிறைய ஃபேமிலி ஸ்டோரிஸ் வரணும். அந்த அந்த ரெக்வஸ்ட் வந்து என் சைட்லேருந்து நான் சேரன் சாருக்கு வச்சேன், தயவு செஞ்சு வருஷத்துக்கு ஒரு 2 படமாவது நீங்கள் எடுங்க எங்களுக்காக.
இன்னைக்கு தேவைப்படுது, கூட்டு குடும்பம் இன்னைக்கு தேவைப்படுது, நாலு பேர் சொல்ல வேண்டியிருக்கு. கரெக்டா மேடம், இப்போ உங்ககிட்ட அந்த ஒரு போல்னஸ், கம்பீரம், அதெல்லாமே வந்து எந்த இன்டர்வியூவா இருக்கட்டும் இல்ல எந்த ஒரு லொகேஷனா இருக்கட்டும் சடனா அப்படி அடிச்சு விடுறீங்க, அது எப்படி அந்த போல்னஸ் எனக்கே பாக்குறது கொஞ்சம் டெரிஃபிக்கா தான் இருக்கும். ஏன்னா வாணிராணியில எல்லாம் பாக்குறது அப்படி கொஞ்சம் பயந்தே இருப்போமா அப்படிங்கிற மாதிரிதான். ரீசன் அதுதான். ஆக்சுவலா என்னன்னா, வாணிராணியில ஒரு நெகட்டிவ் ரோல், அது ராதிமாவை எதிர்த்து ஒரு பொண்ணு பேசுறாங்க போது அவ மேல நமக்கு ஒரு சின்ன பயம் வரும், இந்த பொண்ணு எப்படின்னு தெரியல அப்படின்னு. பட் ரியல் லைஃப்ல எனக்கு என்ன பாயிண்ட் அப்படின்னா, நம்ம ஜென்யூனா இருக்குமா, நம்ம பேசுறதுல ஒரு நியாயம் இருக்கா, அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணாம இருக்கோமா, இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டோம்னாலே நம்ம பேசுற தன்மையே வந்து மாறிடும். அது பாக்குறவங்களுக்கு மேபி இவங்க ரூடா இருக்காங்க, இவங்க ரொம்ப அப்ரப்டா பேசுறாங்க அப்படின்னு தோணலாம். பட் நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து டு த கோரா இருக்கும். இப்ப இன்டர்வியூன்னு கூப்பிடுறாங்க, அந்த இன்டர்வியூல அவங்க கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லி தானே ஆகணும். அக்கா, வாட் இஸ் யுவர் நெகட்டிவ் வைப் அப்படின்னா, டேய் ஏன்டா சோசியல் மீடியால இப்படி கண்ணாப்புறான்னு எழுதுறாங்க, எரிச்சலா இருக்கடா அப்படின்னு. அதுதான் உண்மை. இப்ப என்னோட ஹேண்ட்பேக் இன்டர்வியூ ஒண்ணு பண்ணோம், அதுல வந்து எப்பவுமே என்னோட ஹேண்ட்பேக்ல சானிடரி நாப்கின் இருக்கும். இப்பதான் சேஞ்சிங் சேஞ்ச் ஃப்ரம் நாப்கின்ஸ் டு கப் வந்து 32 பிரஷ் எல்லாமே 32 பிரஷ் எல்லாமே ஏகப்பட்ட செட்டப் இருக்கும். அது வந்து சொல்றதுல என்ன தப்புன்னு எனக்கு புரியல. ஓகே, see you know you are saying what is there in your bag, nothing wrong in it. இல்ல அது 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 போல்ட் கிடையாது. ஆக்சுவலா அது பீயிங் யுவர் செல்ஃப். எதையுமே ஹைட் பண்ணிக்காம ரொம்ப ஹானஸ்டா இருக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் அது. மத்தபடி எல்லாருக்குமே அந்த வாணிராணி டிம்பிள் அப்படிங்கறத ஞாபகத்துல இருக்கும். சோ டிம்பிள் கிட்ட போலாமா, கிட்ட போய் உட்கார்ந்தா நமக்கு பாதிப்பு வராதா? இப்ப என்ன உங்களுக்கு எப்படி தெரியுது? எனக்கும் அப்படிதான் தோணுது. இப்ப எப்படி இருக்கு? இல்ல இல்ல, இப்ப பாதிப்புகள் ஏதாவது இருக்கா சொல்லுங்க. இருந்தா வாணிராணியில பாக்குறது சிம்பிளா அப்படி வருவாங்கல்ல, மேடம் வந்துட்டாங்கப்பா, ஐயோ சச்ச அமேசிங் கரெக்டர் தெரியுமா, அந்த பேரு அவ்வளவு யூனிக்கா இருக்கும். டிம்பிள், டிம்பிளா, என்ன இப்படி ஒரு பேர், தமிழ் சீரியல்ல டிம்பிள் ஒரு பேரா அப்படின்னு நினைச்சேன். பட் அது வேற லெவல்ல ரீச் ஆச்சு. ஏன்னா எல்லாருமே மேடம் வந்துட்டாங்க, சரி இன்னி வந்து நம்ம ஆஃப் ஆயிரணும், செட்டே வந்து அப்படி ஒரு சவுண்ட் போட்டாங்கன்னா வந்து அப்படி அதெல்லாம் ராதிமா கதை. நான் சொன்னது எனக்கு அப்படியே திருப்பி என் பேர்ல சொல்றாரு, அதெல்லாம் ராதிமா கதை. இல்ல இல்ல, ஓஎன்ஆர் சாரு கண்ணா இது பண்ணலாமாடா அப்படின்னு கேட்பாங்க. பண்ணலாமா? ஓகே, பண்ணலாமாடா? ஐயோ, ஐ மிஸ் தேம், ஐ கம்ப்ளீட்லி மிஸ் வர்க்கிங் இன் வாணிராணி. நான் பண்ணுவோம். அதுலயும் ஓஎன்ஆர் சார் கூட இருக்கிறது வந்து வேற லெவல் இல்லையா? அவங்க வந்து கண்ணா இது ஓகேயாடா அப்படின்னு தான் கேட்பாங்க. இது இல்லைண்ணா, எனக்கு இது பிரச்சனை இல்லை, பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க. அதெல்லாம் வந்து நான் லைவ்லியா பார்த்திருக்கேன். ஓகே. And thank you so much. This has been an amazing time for me. Thank you. நல்ல ஒரு rewind செஷனா இருந்துச்சு. நான் இன்டர்வியூ என்ன வழக்கமா அப்படின்னு நினைச்சேன். It's nice. Okay. You made me feel good. Thank you. Thank you so much. அதே மாதிரி நாங்களும் உங்ககிட்ட சொன்னோம், சொன்னதும் உடனே தேனும் நாளைக்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி உடனே டைம் கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து இன்னும் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகணும். ஸோ அதுக்கு நாங்கள் எங்கள் வியூவர் சார்பாக நாங்கள் காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. எல்லாரும் ப்ரே பண்ணுங்க. ஓகே, மீல்ஸ் சேனலாக இருக்கட்டும், இன்டென்ட் புன்னகையாக இருக்கட்டும், நம்ம எடுக்கிற ஒவ்வொன்றுமே முயற்சி தான், ஒவ்வொன்றுமே ஃப்ரம் த ஹார்ட் நம்ம எடுக்கிற எஃபர்ட்ஸ் தான். ஓகே, அதுக்கு மக்களானவங்க நமக்கு ஒரு ஒரு தூணாக இருந்து நம்பிக்கை கொடுக்குறாங்கன்னு போது ஐம் வெரி ஹாப்பி. வி மஸ்ட் தேங்க் தெம் ஃபார் தட். தேங்க் யூ ஸோ மச். தேங்க்ஸ். தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ. பாய். தேனி வியூஸ் சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.